ஹலோ விவாஸ் நாளை ஒரு வருடத்திற்கு பிறகு மீண்டும் ஆபத்தான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆபத்துல இருந்து தப்பித்து கொள்வதற்கு மறக்காம உங்களுடைய வீடுகள்ல இரவு ஒரு பத்து நிமிடம் பார்த்தீங்கன்னா உப்பு மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இதை மட்டும் செய்துடுவாங்க நிச்சயமாக அந்த ஆபத்தில் இருந்து நம்மளால் தப்பித்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைச்சது நடக்கக்கூடுங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலானது நமக்கு அமையக்கூடும் எனவே உப்பு மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நாளைய நாள் எப்படி நமக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து நம்ம தப்பித்து கொண்டு நம்முடைய தலையெழுத்தை நமக்கு பிடித்தமான முறையில் நம்ம மாற்றிய போகிறோம் என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய நாளானது செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் பெருமானுக்கும் உரிய சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்குங்க நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு உரிய சிறப்புமிக்க நாளாக நாளைய நாள் அமைய இந்த ஒரு நாளிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு பிறகு மிக ஆபத்தான ஆணை மாதத்தில் வரக்கூடிய நவமி திதியானது வந்திருக்குங்க அதாவது வளர்பிறை நவமி வந்திருக்கு பொதுவாகவே நவமி திதி நாட்கள்ல பல முக்கியமான சுப காரியங்களையும் கிடையாதுங்க சுப காரியங்கள் செய்வதாக இந்த நவமி திதியவே ஒதுக்கி வைத்து விடுவோம் என்று சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நவமி திதி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய மூளையில பல்வேறு விதமான ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளானது உருவாகும் ஒரு தெளிவான மனநிலையில இருக்க முடியாது என்பது போன்ற பல விஷயங்கள் பெரும்பாலானது சொல்லப்படுகிறது இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான உண்மைகள் தான் என்ன உண்மையாலுமே இந்த நவமி திதியானது ஒரு கெட்ட நாளா இந்த நாட்கள்ல வித சுப நிகழ்ச்சிகளையும் செய்யக்கூடாதா இந்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான நாளா இந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்காக தான் நவமி திதி நாட்கள்ல நம்ம கடவுள் வழிபாடு செய்யறோமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களும் நம்முடைய மனதுல தோன்ற கூடுங்க பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா நவமி நாட்களில் ஊர்களுக்கு செல்வது கிடையாது அந்த நாள பாத்தீங்கன்னா நல்ல விசேஷ நாட்களுக்கோ இல்லைன்னா கோவில் திருவிழாக்களுக்கோ கலந்து கொள்வதற்கு செல்ல வேண்டியவர்கள் தவிர்த்து விடுகிறார்கள் பொதுவாகவே நவமி அல்லாத தான் இது போன்ற விஷயங்களுக்கு வெளியில் புறப்படுவது வழக்கம் எந்த ஒரு சுப காரியங்களுமே இந்த நாட்களில் பாத்தீங்கன்னா நடத்தப்பட மாட்டாது முக்கிய முடிவுகளையும் இந்த நாட்களில் எடுக்கவே மாட்டாங்க புதிதாக எந்த ஒரு தொழிலையும் துவங்க மாட்டாங்க இதையெல்லாம் யாரும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்ப கிடையாதுங்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியானது தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வளம் வந்து கொண்டு இருக்கிறது இல்லையா இதனால தான் இரவும் பகலும் என்று மாறி மாறி நமக்கு வருது இந்த ஒரு சின்ன கான்செப்ட் எல்லோருக்குமே தெரிஞ்சது தாங்க இப்படி சுற்றிக்கொண்டு கொண்டு இருக்கும்போது தான் சரியாக அஷ்டமி நாள் வரும்பொழுது பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கக்கூடுங்க இப்படி சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில சரியாக நிற்கும் பொழுது அந்த இரண்டினுடைய சக்தி பூமியை பாதிக்கச் செய்யக்கூடிய வகையில் அமையலாங்க பூமியைனா பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாதிக்க செய்யக்கூடிய வகையில் அமையலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அது ஒரு வித அதிர்வலைகளை உண்டாக்குமாங்க இந்த அதிர்வலைகளானது பூமியில் இருக்கும் பொழுது அதில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு சரியான முடிவை எடுக்கக்கூடிய மனநிலையானது இருக்காது இது ஒரு நிலை இல்லாமல் மனிதனுடைய மூளையானது மாறிக்கொண்டே இருக்கக்கூடுமாங்க அதனால தான் நவமி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் பூமி தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் இந்த தான் பாத்தீங்கன்னா அஷ்டமி மற்றும் நவமி நாட்கள்ல எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுப்பது சரியாக இருக்காது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது விஞ்ஞானத்தையும் மிஞ்சிய அறிவானது நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்து இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நவமி அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பிறந்து இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அவருக்கு பதினான்கு வருடங்கள் வனவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களானது புராண ரீதியாக சொல்றாங்க அதே போலதான் அஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தார் அதனாலதான் அவர் மிகப்பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது சோ இந்த நாட்கள்ல பிறந்தவர்கள் இறை வழிபாடுகள்ல ஆர்வம் செலுத்தினால் நல்லதொரு அதிர்ஷ்ட வாழ்வை பெற முடியும் இல்லை என்றால் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய தாய் வரக்கூடும் என்பது போன்ற சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது அதாவது நவமி தீதியில் பிறந்ததால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருந்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எனவே பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னாலேயே அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்போம் அந்த கடவுள் கிட்ட தானே போய் நிற்போம் அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா நவமி நாட்கள்லேயும் நம்ம கடவுள் வழிபாடு செய்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஆபத்தில் இருந்தும் நம்ம தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் நாளைய நாள் செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையாக அமைந்து இருப்பதால கடன் பிரச்சனைகள் விரைவில் தீருவதற்கு நீங்கள் உப்பு மற்றும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்தால் போதுங்க நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தில் இருந்து நம்மளை நாம தற்காத்து கொள்ளலாம் சரியாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு முப்பது மணியில இருந்து ஏழு நாற்பது மணி வரையிலான இந்த நேர காலத்தில் தான் அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்க போகிறோம் இந்த உப்பு தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றி வைக்கலாங்க நாளைய நாள் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானையும் ஸ்ரீராமரையும் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு இவங்களுக்கு உரிய படங்கள் இருந்தால் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த பூக்களை கட்டி அந்த படத்திற்கு அலங்காரம் செய்துவிட்டு பிறகு அந்த படத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஓரளவுக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இருக்குது இல்லையா மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த கல்லுப்பை கொட்டி பரப்பி வைத்து விடுங்க பிறகு அந்த கல்லுப்பிற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சுடுங்க அந்த அகல் விளக்கிற்கு மூன்று புறங்களிலும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பிறகு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு பஞ்சு திரியை சேர்த்து ஒன்றாக திரித்து நாம வந்து ஒரு திரியாக ஏற்றி வைக்க போகிறோம் அதனை தொடர்ந்து உங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் நீங்களும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படணுங்க குடும்பத்தில் சுபிச்சமானது உண்டாகணும் இன்றைய நாள் நாங்கள் எல்லா விதத்திலையுமே சரிவர நல்ல முடிவு எடுக்கணும் இது போன்று வரக்கூடிய ஒவ்வொரு நவமி அன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட அதாவது இந்த கடவுள்கள் அனைவருமே எங்கள் கூட பக்கத்துணையாக இருந்து எந்தவித ஆபத்துகளும் பிரச்சனைகளும் ஏற்படாமல் நீங்கள் தான் காத்தருள்ளணும் அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்து கொண்டு அந்த நாணயத்தை பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடவுளுடைய பாதத்திற்கு கீழாக வைத்து விடுங்க பிறகு ஓம் ஸ்ரீ ராமரே போற்றி இல்லைனா ஸ்ரீராம ஜெயமே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உச்சரித்துட்டு வரலாம் இல்லை என்றால் ஸ்ரீராம ஜெயம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட்டில் கூட எழுதிட்டு வரலாங்க உங்களுடைய தான் அதே போல் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய நாளாக இருப்பதால் ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் ஒன்பது முறை நீங்கள் மறக்காமல் உச்சரித்து கொண்டு வாங்க பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த உப்பை வந்து நீங்கள் வந்து மீண்டும் ஒரு கவர்ல எடுத்து வச்சுட்டு அந்த உப்பை நீங்கள் அடுத்த முறை நீங்கள் உப்பு தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எதுவும் கிடையாதுங்க அதே போல் அந்த ஒரு ரூபாய் நாணயம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த நாணயத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய எந்த இஷ்ட தெய்வம் அதாவது நீங்கள் வழிபாடு செய்யும்போது எந்த இஷ்ட தெய்வத்தை மனதார நினைச்சிங்களோ அந்த இஷ்ட தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று அங்கு நீங்கள் அந்த ஒரு ரூபாய்க்கு நீங்கள் கற்பூரம் வாங்கி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த ஒரு விஷயத்தை எத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு முடியுதோ அத்தனை நாளுக்குள் மிக விரைவிலேயே செய்து விடுங்க நாளைக்கே உங்களால அந்த இஷ்ட தெய்வ கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படின்னா நீங்க போயிட்டு அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா வழிபாடு செய்து கொண்டு அந்த காசுல நீங்க கற்பூரத்தை வாங்கி ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக நாளைய நாள் உப்பு தீபம் ஏற்றி வைங்க உங்களுக்கு அளவற்ற புண்ணியமும் பலனும் கிடைக்கக்கூடுங்க சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்தை காட்டிலும் இப்படி உப்பு தீபம் ஏற்றி வைத்தால் நீங்க நினைச்சது எல்லாமே உடனடியாக நடக்க கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைய நாள் ஏற்படக்கூடிய சில மாற்றத்தையும் உங்களால் தடுத்து கொண்டு இனி வருகின்ற நாட்களில் சுபிச்சமாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் இந்த தகவலை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ